அனைவருக்கும் வணக்கம். நான் சரவணராஜ், கோவை மாவட்டத்திலிருந்து வரேன். பொதுவாகவே வாழ்க்கையில் ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்துச்சு. எதனால் சில விஷயங்கள் நடக்குது, இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு கனெக்ஷன் இருக்கான்னு தேடிக்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து அதுக்கு விடைகளாக கிடைக்கல, அதுக்கு நேரமும் கிடைக்கல. ஏன்னா இந்த காலங்கள் வந்து மிகவும் வேகமாக ஓடிட்டுருக்கனால அதை தேடுதல் மனசில் இருந்தாலுமே அதை ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கணும்னு நினைக்கவும் முடியல, அதுக்குண்டான டைமும் இல்லை. அப்போது ஒரு நாள் யூடியூப் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ராஜேஷ் சாரோட இதை பார்த்தேன். அப்போ வந்து அந்த வீடியோவில் வந்து 15 நாளில் 15 டேஸில் ஜோசியம் கற்றுக்கலாம் அப்படின்னாங்க. ஏடா அப்படின்னு என்ன இப்படி திடீர்னு இப்படி ஒரு இது வருது அப்படிங்கும்போது ஏஎல்பி அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னென்னு தெரியலை அப்போது. அப்புறம் நான் நிறைய வீடியோஸில் திருப்பி பார்க்க ஆரம்பித்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அதுலேருந்து நான் ஒன்று டெஃபினேஷன் நான் அதுலேருந்து என்ன எடுக்கணும்னா, ஏஎல்பினா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டு. இப்போதைக்கு உலகத்தையே கையில் அடக்கிட்டோம். அதே மாதிரி ஜாதகங்கிற பெரிய கடலை வந்து ஏல்பிங்கிற ஒரு சின்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட் கேப்சூலாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஓரளவுக்கு சமாளித்து வந்துடலாம் தான் நினச்சி நான் கிளாஸுக்கு ஒரு முயற்சி பண்ணேன். அதுக்குண்டான பாசிட்டிவான ஆன்சர் வந்துச்சு. இது 15 டேஸ் கிளாஸ் தான் சொன்னாங்க. அப்போ நான் 15 அப்பயும் ஒரு சின்ன ஒரு ஆம்பிகுட்டி இருந்துச்சு, ஒரு சின்ன ஒரு கேள்விகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்படி 14 நாளில் கற்றுக்க முடியுமா, அதாவது ஜாயின் பண்ண பிறகு. ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த சிலபஸ் அவங்க கொண்டு போன விதம், அந்த ஆசிரியர்கள் நடத்தின விதம், ஒவ்வொரு சிலபஸுக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் வந்து சொன்ன விதம், எத்தனை முறை கேட்டாலும் பதில் சொல்கிற அவங்களோட ஒரு தெளிவு, இதெல்லாமே உண்மையிலே இட் இஸ் மைண்ட் ப்ளோயிங்கு. ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியமாக இருந்துச்சு. 3வது 4வது நாளே அவங்க அஞ்சாவது நாள் ஆதிபத்தியம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் எடுத்து பார்க்கும்போது சொல்லி முடித்த உடனே நான் போய் சில பேர்கிட்ட நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது அது அப்படியே 100% கரெக்டாக இருந்துச்சு. ஒரு சின்ன எக்ஸாம் என் தம்பிகிட்ட போய் உனக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் இஷ்யூ இருக்குன்னு சொன்னேன். அவன் திரும்பி பார்த்து அண்ணாச்சி என்ன நீங்கள் சொல்கிறீங்க, பார்த்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டான். அது எனக்கு பயங்கரமாக உந்துதல் கொடுத்துச்சு. அப்புறம் ரொம்ப தீவிரமாக இதை கொஞ்சம் பார்க்க பார்க்க கிளாஸ் 1 by 1 முடியும் போது பார்த்தா ஓரளவுக்கு ஜாதகம் சொல்கிற அளவுக்கு ட்ரெயின் ஆகிட்டேன். நான் மட்டும் இல்லை, என்னோட சேர்ந்து ஒரு 250 மாணவர்கள் இருந்தாங்க அதில். அது 2 பேட்சாகவே இருந்துச்சு. அப்போ மொத்தமாக 450 மாணவர்களுக்கு மேலே எல்லாத்துக்கும் அதுக்குண்டான ஸ்பேஸ் கொடுத்து ஒரு 20 பேருக்கு ஒரு தனி மென்டர் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு என்ன கேள்வி வந்தாலும் அவங்கள கேட்டுக்கலான்னு சொல்லி என்ன கேள்விகள் வந்தாலும் அதை தீர்த்து வச்சு இவ்வளோ ஒரு பிளானிங்கோட ஒரு எஃபெக்டிவான ஒரு ட்ரைனிங் நான் பார்த்ததில்ல. நான் 20 இயர்ஸ் இன்டு மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸு. ஸோ நான் ஒரு ரீஜனல் ஹெட்டாக இருந்திருக்கேன். நாங்கள் எப்படி ட்ரைனிங் பண்ணுவோம்னு நான் யோசிச்சு பார்த்துட்டு இது பார்க்கும்போது இட் இஸ் அன்பிலீவபிள். அதுவும் எனக்கு வந்து ஜோதிடத்தோட அடிப்படை கூட தெரியாது. இன்ஃபேக்ட் ராசிகள் இந்த கட்டம் பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் இப்போ கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு இல்லை, ஒரு ஜாதகம் கொடுத்தா பார்க்குற அளவுக்கு ஒரு புலமை வந்திருக்கு. ஆனால் இன்னும் நிறைய படிக்கணுங்கிற ஆர்வமும் அதை தூண்டியிருக்காங்க. ஏன்னா அடுத்தடுத்த கிளாஸுகள் இருக்குது, அது மூலிமா இன்னும் நிறைய எக்ஸ்பர்ட் ஆகி நம்ம பிஎஸ்சி லெவல் போகிற வரைக்கும் உங்களுக்கு உண்டான ட்ரைனிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணியிருக்காங்க. அது அங்கே தான் நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். அது பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், அதை விளக்குன ஆசிரியர் குருமார்கள்ட்ட நன்றி சொல்லணும். அந்த சாஃப்ட்வேர் எடுத்து பார்த்திங்கன்னா அது அதுக்கு பின்னாடி இருக்க உழைப்புங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு மேலே அது ரிசர்ச் பண்ணியிருந்தால் தான் அதுக்குண்டான அவ்வளோ டீட்டெயிலிங் அதில் கொடுக்க முடியும். உலகத்தில் இருக்க எந்த மூலையில் யார் வந்து அவங்களோட பிறந்த தேதியும் பிறந்த இடம் பேர் சொல்லிட்டாங்கன்னா அது அதில் பக்காவாக கம்ப்ளீட்டாக காமிச்சிடாது. இவ்வளோ ஒரு அண்ட் துல்லியமாகவும் இருக்குது. இவ்வளோ எஃபெக்டிவான ஒரு சாஃப்ட்வேரை வந்து எப்படி ரெடி பண்ணாங்கன்னு உண்மையிலே தெரியல. அது ஹேட்ஸ் ஆஃப் டு தேம். இன்னொன்று எனக்கு தெரிஞ்சு ஏஎல்பிக்கு யூஎஸ்பி அப்படின்னு சொன்னால் யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் சொல்லுவோம் நாங்கள். அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஏஎல்பி படித்த எனக்கு தெரிஞ்சு இப்போ 10,000 பேருக்கு மேலே அதை படிச்சிருக்கணும். அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் நீங்கள் கேட்டிங்கனாலும் ஒரே மாதிரியான பலன் தான் சொல்கிறாங்க. அதுதான் உண்மையிலே சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் ஒரு ஏஎல்பின்னு நினைக்கிறேன். யாருமே வேறு வேறு மாதிரியோ தனக்கேற்ற மாதிரியோ சொல்லிடவே முடியாது. அவங்க என்ன சொல்லித்தராங்களோ அதை வச்சு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. நானும் நான் ஒரு 4-5 பேர் ஏஎல்பி படித்தவங்கிட்டே கேட்டு பார்த்துட்டேன். எல்லாருமே ஒரு ப்ராப்ளம் கொண்டு போனால் அதுக்கு ஒரு தெளிவு தான், தெளிவான பதிலாக ஒரே மாதிரி தான் கொடுக்குறாங்க. அதுதான் வந்து மிக ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம். இதை தந்த குருநாதருக்கு ரொம்ப நன்றி. இன்னும் அவர் வந்து நிறைய விஷயங்கள் இதில் ஆராய்ச்சி பண்ணுறாருன்னு நாங்கள் கேள்விப்படுறோம். அதெல்லாம் மக்களுக்கு கொடுத்து இது ஒரு பொது சேவையாக பண்ணணும்னு கேட்டுட்டு உரையை முடிக்க. நன்றி.